கோவையில் ஏரியா சுத்தமாக இல்லை என கூறிய இளைஞரை தாக்கிய காங்கிரஸ் கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நடவடிக்கை எடுக்கணும், நான் காலையிலேயே கேட்டாங்க. யாரா இருந்தா சார் தவறு செஞ்சா தவறுதான், நடவடிக்கை எடுக்கட்டும். இல்லங்க, நான் என்ன காலையில கூட கோயம்புத்தூர்ல இருந்து பேசினாங்க. இருங்க சார், காலையிலிருந்து கோயம்புத்தூர் வந்து பேசினாங்க. காவல்துறைக்கு என்ற கடமை இருக்கு, யார் தவறு செஞ்சாலும் நடவடிக்கை எடுங்க, உண்மையான குற்றவாளியை நீங்க வழக்கு போடுங்கன்னு சொல்லியிருக்க. காங்கிரஸ் நிலைப்பாடுன்னா யாரா இருந்தாலும் தவறு செய்தால் புலன் விசாரணை தெரிய வந்தால் நடவடிக்கை எடுங்க, அவர் மேல வழக்கு பதிவு செய்யுங்க, சிறைக்கு அனுப்புங்க, நீதிமன்றம் தண்டனை வாங்கிட்டாங்க, நாங்க குற்றவாளிகளை காப்பாத்துறோம் சொல்லிட்டு இருக்கோம், அப்படிலாம் கிடையாது. நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம் சார், நீங்களும் சொல்லுங்க. ஓங்கி இங்க பேசுறத இன்னும் சவுண்டா பேசுங்க, வெளியில போயிட்டு நடவடிக்கை எடுங்க. சரி, அதுக்கு மேல உயர் நீதிமன்றம் இருக்கு, உச்ச நீதிமன்றம் இருக்கு, நீதிமன்றம் வேடிக்கை பார்க்கமா? தானாவே முன் வந்து எடுக்கிறாங்களா? ஒரு பத்திரிகையை படிச்சுட்டு வந்து இந்த வழக்கை தாமாக முன் வந்து எடுக்கிறோம் நீதிமன்றம் சொல்லுது இல்ல, அது மாதிரி எடுக்கட்டும். போலீஸ் அதிகாரி இல்ல சார், நான் எப்படி புலன் விசாரணை போய் இறங்க முடியும்? காவல் அட என்னங்க நீங்க, காவல்துறை ஒரு வருஷம் இங்க பாருங்க பிரதர், நீங்க நீங்க எந்த எந்த பத்திரிகை? நியூஸ் தமிழ். நான் சொல்றேன், எல்லாம் இல்ல இல்ல, இந்த இந்த தெரிஞ்சுக்கிற உரிமை கூட கிடையாதா? இல்ல இல்ல சார், நீங்க எந்த பத்திரிகை? இப்போ நீங்க நீங்க கேக்குறது இருங்க, நீங்க ஒரு ஒரு நிமிஷம், நீங்க என்ன இரிட்டேட் பண்ணாலும் நீங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார், என்ன பேச விட மாட்டீங்களே? நான் பேசணும்ல, நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்களே? ஒரே நிமிஷம் இவ்வளவு கேள்வி கேட்டீங்களே? நானும் எனக்கு உரிமை இருக்குல்ல பேசுறதுக்கு, நான் தானே கூப்பிட்டுருக்கேன் உங்களை, என்னையா பேச விட மாட்டேன்றீங்க? இல்லையே, பேச விடலையே, நீங்க எங்க எங்கயும் பேசிட்டு இருக்கீங்களே, என்கிட்ட பேச சார், பிரஸ் மீட் நடத்துறத நானும் நீங்க நேரம் என்கிட்ட பேசுங்க. இருங்க இங்க பாருங்க, ஒரே நிமிஷம், நாங்க பத்திரிகையாளர்லாம் ரொம்ப கண்ணியமா நடத்துறோம், காங்கிரஸ்காரர் பாஜக மாதிரிலாம் கிடையாது. நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, பதில் சொல்றேன், பிரச்சனையே இல்லை. நான் என்ன சொன்னேன், காலையிலேயே கோயம்புத்தூர் பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, நான் என்ன சொன்னேன்னா, யார் தப்பு செஞ்சிருந்தாலும் காவல்துறை புலன் விசாரணையில குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால், கண்டறிந்தால் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைங்க, நீதிமன்றம் தண்டனை வாங்கி தரங்கன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? திருப்பி திருப்பி இதையே கேக்குறீங்களா? ஏன்னா யாருன்னு தெரியல சார். சார் ஒரு நிமிஷம், நான் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்ல சார், ஸ்டேஷன் ஆபீசர் இல்ல, நானு காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் சொல்றமே. நான் இப்ப யாங்க, அவர் தப்பு செஞ்சாரு, இவர் தப்பு செய்யல சொல்லிய, யார் தவறு செஞ்சாலும் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றோம். அதை நான் கேட்கறேன், இப்பதான சொல்றீங்க, என் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க, நான் பேசுறேன், எஸ்பி கிட்ட பேசுறேன், அது என்னங்க நடந்துச்சு, இது மாதிரி தவறா போடுறீங்கன்னா உண்மையான குற்றவாளியும் அடையாளம் காணுங்கன்னு சொல்லுவோம். சரி, ஓகே, வெரி வெரி குட், அருமையான கேள்வி, ரைட். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.